நிரந்தரம் சமையல் சேனலுக்கு முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி ஹேர் ஆயில், மசாஜ் ஆயில் மற்றும் முடக்கத்தான் கீரை தோசை செய்து காண்பித்திருந்தேன். இதில் முடக்கத்தான் கீரையினுடைய பயன்கள் மற்றும் எண்ணெயாக பயன்படுத்தும் போதும் கிடைக்கும் பயன்களை அறியலாம். முடக்கத்தான் கீரை என்கிற கொடியானது பலூன் போன்ற சிறிய காய்களை கொண்டு சாலையோரம் அல்லது தரிசாக இருக்கும் நிலங்களிலும் வளருகின்றது. இந்த முடக்கத்தான் கீரை நல்ல மருத்துவ குணங்களை கொண்டு நெடுங்காலமாக மூட்டு வலிகளை குணப்படுத்த உணவாகவும் வெளிப்பூச்சாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர் நம் முன்னோர்கள். முதலில் உணவாக உட்கொள்ளும் போது, அதாவது முடக்கத்தான் சூப், முடக்கத்தான் ரசம், முடக்கத்தான் துவையல், முடக்கத்தான் தோசை போன்ற எவ்விதத்திலாவது நாம் உணவில் சேர்த்து உண்ணும்போது கிடைக்கும் அரிய பயன்களை முதலில் பார்க்கலாம். 100 கிராம் அளவுள்ள முடக்கத்தான் கீரை 61 கலோரிகளை கொண்டது. 4.7 கிராம் அளவு புரதச்சத்தும், 0.6 கிராம் அளவு கொழுப்பு சத்தும், 9 கிராம் அளவு மாவு சத்தும், மேலும் தாது உப்புக்களான கால்சியம், அயன், பாஸ்பரஸ் போன்றவை உள்ளன. முடக்கத்தான் கீரை நல்ல ஆன்டி ஆர்த்ராய்டிக் ஆக்டிவிட்டி கொண்டு ஆர்த்ராய்டிஸ் என்கிற வாதத்தை சரி செய்யக்கூடியது. முடக்கத்தான் தோசை அல்லது ரசம் என்கிற முறையில் தினமும் உணவுடன் எடுத்துக்கொள்ள ஆர்த்ராய்டிஸ் பிரச்சனையால் சிரமப்படுபவர்களுக்கு உள்ள வலி மற்றும் வீக்கத்தை சரி செய்கிறது. முடக்கத்தான் கீரையில் உள்ள ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது அக்கீரையை சூப்பாக தினமும் எடுத்துக்கொள்ளும் போது வயிறு மற்றும் குடலில் உள்ள அல்சர் என்கிற வயிற்று புண்ணை ஆற்றும் ஆற்றல் பெற்றுள்ளது. முடக்கத்தான் கீரையில் உள்ள ஆன்டி டயரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வயிற்றுப்போக்கை தடுத்து நிறுத்தக்கூடிய மருத்துவ பொருள்களை உள்ளடக்கியதாக இருந்து வயிற்றுப்போக்கை சரி செய்கிறது. அதாவது இதில் உள்ள ஃப்ளேவனாய்ட்ஸ் போன்ற பைட்ரோகெமிக்கல்ஸ் உள்ளதால் இந்த பிரச்சனையை சரி செய்கிறது. முடக்கத்தான் கீரை ஆணுக்கு உள்ள குறைபாட்டினால், குழந்தை பேரின்மை பிரச்சனையால் வருத்தப்படுபவர்கள் முடக்கத்தான் கீரையை தினமும் உணவில் சேர்த்து கொள்ள ஆண்களினுடைய உயிரணுக்களில் உள்ள மலட்டுத்தன்மை சரி செய்யப்படுகின்றது. முடக்கத்தான் கீரையில் உள்ள ஃப்ளேவனாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ் மற்றும் ஃபீனால்ஸ் உள்ளதால் இதுவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆக, அதாவது உடலில் உள்ள வலி மற்றும் வீக்கத்தை சரி செய்கிறது. முடக்கத்தான் கீரை நல்ல கசப்பு சுவையுள்ள கீரையாக நல்ல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு சால்மோனெல்லா, ஸ்டெஃபைலோகோக்கஸ் போன்ற பாக்டீரியா கிருமிகளை அழிக்கக்கூடியது. முடக்கத்தான் கீரையில் உள்ள லியூட்டியோலின் மற்றும் லியூட்டன் போன்ற இரு வேதிப்பொருள்கள் நல்ல ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு பூஞ்சை தொற்றை சரி செய்யக்கூடியது. முடக்கத்தான் கீரையானது நல்ல ஆன்டி கன்வல்சன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வலிப்பு நோயினுடைய தன்மையை குறைக்கின்றது. முடக்கத்தான் கீரை நல்ல ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு உடலில் ஃபீவர் என்கிற ஜுரம் இருக்கும்போது உணவில் சேர்த்து கொள்ள ஜுரத்தை சரி செய்யக்கூடியது. எனவே ஜுரம் மற்றும் சளி, தலைவலி உள்ளபோது நல்ல சூடான முடக்கத்தான் சூப் செய்து பருகலாம். இனி முடக்கத்தான் எண்ணெயினுடைய பயன்களை பார்க்கலாம். முடக்கத்தான் இலைகளை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி பின் அதை வடிகட்டி பின் தலைமுடியில் வெள்ளிப்பூச்சாக பூச முடியினுடைய வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி உதிர்தலை தடுப்பதுடன் முடியை நன்கு அடர்த்தியாக வளரச் செய்கின்றது. அதேபோல் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லெண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி மசாஜ் ஆயிலாக தேய்த்துவிட தசைப்பிடிப்பு வலிகளை போக்கக்கூடியது. இதை விளக்கெண்ணெயை, அதாவது ஆமணக்கு எண்ணெயுடன் காய்ச்சி வலியுள்ள மூட்டுகளில் தேய்க்க வலி மற்றும் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. எனவே இதுவரை முடக்கத்தான் கீரையினுடைய அரிய பயன்களை அறிந்தீர்கள். நீங்கள் நலமுடன் வாழ என்றும் விரும்பும் நலம் தரும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்.